மட்கான்ல இருந்து வாஸ்கோட காமாவுக்கு ட்ரெயின் ஏறணும்னா ஒரு ஷார்ட் ஜேர்னி தான் இது. குயிக்காக வந்துட்டோம். வர வழியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அருமையாக சிவியூ பார்க்க முடிஞ்சது, அதை நீங்கள் பார்ப்பீங்க. வாஸ்கோட காமாவுக்கு முன்னாடி சன்குவல் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இதை சன்குவல் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ்கோட காமா இந்த ஸ்டேஷனுக்கு கோட் வந்து விஎஸ்ஜி. மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது, 12 ட்ரெயின் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 5 ட்ரெயின் இந்த ஸ்டேஷன் வழியாக கடந்து போகுது. அண்ட் இந்த ஸ்டேஷனுக்குள்ளே இங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸ் சர்ச் உடைய போர்ட்ரேட் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்டேஷன் வந்து எம்டியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த டைமில் வந்து ட்ரெயின்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஸ்டேஷனை கவர் பண்ணுறதுக்காக தான் எடுத்தோம். நாங்கள் காலையில் வந்த ட்ரெயின். ஸோ வாஸ்கோ ட காமா ஸ்டேஷன் வந்து இறங்கி வெளில வந்தோடனே வந்து பைக் ரெண்டல் டாக்ஸி அப்படின்னு எல்லாம் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரதுனால நாங்கள் அந்த ஆப்ஷன் எடுக்கலை. ஃபஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து பீச் இருக்குது. ஸோ அந்த பீச்சுக்கு போயிட்டு குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிச்ச ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு யோசிச்சுருக்கோம். ஸோ இப்போ பீச்சை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே நடந்துட்டு வரும்போது அந்த பிரிட்ஜு ஏறி இறங்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திரும்பினோடனே வந்து பீச்சுக்கு போகிறதுக்கான ரூட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து பிரிட்ஜை இறங்கினோடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ரோடு போச்சு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் போனால் அந்த பீச்சோடைய ஸ்டார்டிங். பட் இதுலேயே போங்க, பீச் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னாங்க. ஒரு பக்கம் மரங்கள் அந்த ஷேடில் நடக்கிற மாதிரி இருக்குது. அந்த சைடு போயிருந்தால் கொஞ்சம் வெயில் இருந்திருக்கும். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குங்க. ஸோ சன்செட் லகூன்ஸ் ஐ திங்க் இதை தாண்டி பீச்சு. அப்படியே ப்ரீஸ் அருமையாக இருக்குது. என்னண்ணே சூப்பராக இருக்குது ப்ரீஸு. ஸோ மேலே வந்து கோவா பிடபிள்யூடி எம்பிடி அப்படின்னு இது என்ஹெச் நேஷனல் ஹைவேஸ் அண்ட் கீழே அந்த சைடு கடல். ஸோ பக்கத்தில் வந்து அண்ணன் இப்போ சொன்னாங்க காற்றை உணர்றீங்களா அப்படின்னாங்க. சூப்பராக ப்ரீஸ் கடல் வந்து இந்த சைடு நோக்கி வந்துட்டுருக்கு. என்ஜாயபுளாக இருக்குது. ஸோ கடலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இப்போ போய் பார்க்கலாம் பிக் பாஸ் அருமை. ஸோ ஆக்சுவலாக லொக்கேஷன் பார்க்குறதுக்காக இங்கே கீழே இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தோம். வாவ், ஸோ அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஐலண்ட் இருக்குது. அங்கே தூரத்தில் அங்கேயுமே வந்து ஐலண்ட் இருக்குது. படகெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு. அண்ட் இங்கே வந்து எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க இந்த சைடு இருக்காங்க. இங்கே அலை நல்லா இருக்குது. பட் அந்த சைடு வந்து பீப்புள் அங்கே இருக்காங்க. ஸோ அதனால் சரி அங்கே போகலாம். ஒன்று கடல் வழியாகவே அப்படியே வந்து நடந்து போகலாம். ஆனால் வெயில் இப்போது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த பிரிட்ஜோடைய ஷேடில் வந்து நடந்து போயிடலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ நடந்துட்டு அங்கே போய் குளியலை போட போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாகவே வந்து ஃபிஷிங் போகிறவங்க, போட்டிங் அதுக்கான மக்கள் தான் இருக்காங்க. அண்டு அவங்கவுங்க அந்த ஷெட்டெல்லாம் வந்து போட்டிங் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த ஃபிஷிங்கான நெட்டெல்லாம் பழுது பார்த்து அதை வந்து சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த பிரிட்ஜு வந்து ஒரு நல்ல நிழலை அவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ எத்தாப்பில் பாருங்கள், எத்தாப்பில் பாருங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த ஐலண்டோடைய வியூ வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஐலண்ட் பக்கத்தில் போட்லாம் நிறைய நின்றுட்டுருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த இடம் வந்து ஸ்கூபா டைவிங் ஸ்பாட்டாக. பீச் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் தண்ணி சூப்பராக இருந்தது. இந்த அலைகளும் வந்து ரொம்ப ஓவராக இல்லை, நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் இருந்த அதே டைமில் ஃபேமிலி வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தண்ணியில் போய் இறங்கணும், விளையாடணும் அப்படின்னு அந்த ஆர்வத்தை காமிச்சார். இந்த பீச்சுக்கு பைனா பீச் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ காலையில் இந்த இடத்துக்கு ஒரு 9 மணிக்கு வந்திருப்போம். 9 மணிலேருந்து இந்த இடத்துல அருமையாக புளியலை போட்டுட்டு இவ்வளோ நேரம் காய வச்சு டைம் எடுத்துருச்சு. ஸோ இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அருமையான வியூங்க இது. ஸோ இந்த இடத்துல வச்சு அண்ணன் ஒரு ஸ்னாப் எடுத்தேன். ஸோ இந்த மரத்தோட ஒரு ஸ்னாப் எடுத்தோம், சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம். ஸோ அப்படியே ஈவினிங்கும் இங்கே வரலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து சன்செட் வியூ பாயிண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஈவினிங் வந்து சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அதோடு கூட அடுத்து அப்படியே இந்த பிரிட்ஜில் ஆக்சுவலாக பின்னாடி இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜில் அப்படியே நம்ம நடந்து போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். ஸோ அதுதான் வந்து ஜாப்பனீஸ் கார்டன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஜாப்பனீஸ் கார்டன், அதுக்கு முன்னாடி வந்து மங்கி பீச், அங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். போகணுன்னு பிளான் இருந்துச்சு, பட் போக முடியல. ஸோ இந்த பீச்லேயே வந்து இந்த டிஷர்ட் அண்ட் ஷர்ட்லாம் விற்கிறத பாருங்கள். வெளியில் போட்டு ரெடி ஆகிட்டு வந்தோடனே இங்கே டீ கடை இருந்தது. ஸோ அந்த டீ கடையில் போயிட்டு பிரெட் சாண்ட்விச் கேட்டோம். பட் பிரெட் சாண்ட்விச் அதில் வந்து முட்டை போட்டு கேட்டோம், முட்டை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் வெஜிடபிள் சாண்ட்விச் தான் வந்து கேட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து டீ சொல்லியிருக்கோம். பட் எதுத்தாப்புலேயே பார்த்தா இன்னொரு கடையில் எக் சாண்ட்விச் வந்து அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை போட்டு இங்கே ஆர்டர் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் இதுதான் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த டீ கொடுக்குறவர் மாதிரி நிற்கிறார்ல, அவருக்கு சட்டையில் வந்து குலட் சாய் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த பொம்மை ஒருத்தர் நின்றுட்டுருக்கார்ல, அவர் வந்து குலட் சாய் அப்படின்னு அவர் சட்டையில் எழுதியிருக்கு. குலட் சாய்னா என்னன்னு கேட்டேன், மட்கா சாயை தான் வந்து குலட் சாய்ன்னு கொடுக்குறாங்க. ஸோ மசாலா டீ, மசாலா டீயை வந்து அந்த மட்கா மட்காவில் அதான் குலட் சாய். பட் அந்த குல்லட் வந்து அந்த மட்கா வந்து இப்போ இல்லை அப்படின்ட்டாரு. ஸோ கிளாஸில் தான் நம்ம குடிப்போம். பட் நாங்கள் வந்து லெமன் டீ சொல்லியிருக்கோம். எங்களுடைய சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸையும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி லெமன் சோடா ஆர்டர் பண்ணி லெமன் சோடாவையும் வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு கடைக்கு போயிட்டு பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறி மறுபடியுமே வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இந்த ஊருடைய பஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், குட்டியாக கொஞ்சம் பழைய காலத்து பஸ் மாதிரி தான் இருக்குது. இந்தியன் ஆயிலுடைய ஃபியூவல் ஸ்டோரேஜ் ஏரியா போல் இருக்குது. ரொம்பவே ப்ரொடெக்டடாக வச்சுருக்காங்க. வேலி போட்ட செவர்கள்லாம் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாண்ட், வெஜிடபிள் மார்க்கெட், ஃப்ரூட்ஸ் மார்க்கெட், அதுக்கப்புறம் ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு எல்லாமே வந்து இந்த இடத்துக்குள்ளேயே இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தது கோர்ட், அண்ட் இதுதான் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட் ஜூஸ் இருக்கக்கூடிய அந்த இடங்கள். ஸோ காலையிலேயே நாங்கள் வந்து மத்தியானம் எங்கே சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கடையை பார்த்து வச்சிட்டோம். இந்த இடத்த டிபி குன்ஹா சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குன்ஹா அப்படின்றவர் தான் கோவா வந்து போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து விடுதலைக்காக அவர் போராடி இருக்கார். ஸோ நாங்கள் முத நாள் கோவாவில் வாஸ்கோடகாமாவில் அந்த பீச்சில், அந்த பீச்சுக்கு சைடில் இருக்க அந்த வியூஸில் எடுத்த புகைப்படத்தை உங்களோட ஷேர் பண்ணுறோம். கோவாக்கெலாம் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நல்ல கலர் கலராக டிஷர்ட் ஷர்ட் அப்படின்னு எடுத்துருக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்தால் செம சூப்பராக வருது. ஸோ இது வந்து நாங்கள் அடுத்த ஒரு பீச்சுக்கு போன அந்த ஃபோட்டோஸ். இதை வந்து நம்ம வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.